ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சோளமுறுக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். நீங்க அரை கப் சோளமும் அரை கப் இட்லி அரிசியும் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இதை நல்லா அலசிக்கோங்க. நல்லா அலசியாச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு, அரைச்சிரலாம். இதை வந்து நீங்க கெட்டியா அரைக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். வரமிளகா 3-4 சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு பல்லு பூண்டு, அவ்வளவுதான். இதை நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. நல்லா கெட்டியா அரைக்கணும். இது கூட 1 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை அரைச்சிட்டு மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. எள்ளு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓமப்பில் வந்து இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியா சேர்த்துக்கோங்க. 1/8 டீஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதுல சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதை நல்லா பிணைஞ்சாச்சு. முறுக்கு நம்ம சுற்றலாம். முறுக்கு பிடியில எண்ணெய் தடவிட்டு நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த நுரையெல்லாம் அடங்குச்சு அப்படின்னா முறுக்கு வந்து வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சோள முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஃப்ளேவர்ஸ் எஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.